மர்மங்கள். இரவு நேரம் போக்குவரத்து சந்தடிகள் மற்ற பகுதிகளில் குறைந்திருந்தால் இங்கு மட்டும் கூட்டம். முக்கிய சாலையிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு கோயில், கோயிலில் ஒரு பிரம்மாண்டமான சிலை, திரண்டிருக்கும் மக்கள் திரள். பலருடைய கைகளில் சேவல்கள், நீளச்சத்தங்கள் ஒலிக்கின்றன. கருப்பசாமி உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை கொண்டிருக்கிற அந்த இடம் சட்டென்று மாறுகிறது. கருப்பு உடையணிந்தபடி எழுச்சியுடன் ஒரு பூசாரி வெளிவந்தது. அந்த சூழலில் ஒரு மாற்றம். நீளச்சத்தத்தின் வேகம் கூடுகிறது. அதற்கிடையில் அடுத்தடுத்து வெட்டப்படும் சேவல்களின் இரத்தத்தால் அந்த இடமே இரத்தமயமாக உருமாறுகிறது. சுற்றிலும் திரண்டிருக்கும் கூட்டம் பயபக்தியுடன் விலகுகிறது. சாட்டையுடன் பூசாரி ஆடி வரும்போது திகில் அதிகரிக்கிறது. அடர்ந்த செருப்புகள், சிதறும் எலுமிச்சம் பழங்கள் என அந்த இடமே வினோதத்தன்மையுடன் மாறுகிறது. ஏன் இந்த மாற்றம்? சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சேத்தியாத்தோ இங்குள்ள கோவிலில்தான் இந்த காட்சிகள். நுழைந்ததும் கருப்பசாமி முன்னங்கால்களை தூக்கிய குதிரை, தலையில் முடிந்திருக்கும் கொண்டை, கழுத்தில் எலுமிச்சை மாலை, பட்டு வேட்டி சகிதமாக கம்பீரம் காட்டும் கருப்பு, நடுவே ஆஞ்சநேயர், பக்கத்தில் இன்னொரு இடத்தில் கையில் ஆயுதத்துடன் நிற்கும் கருப்பு, அவருக்கு பக்கத்தில் சூலம், அதில் மாலைகளும் எலுமிச்சம் பழங்களும் நிறைந்திருக்கின்றன. குதிரை மேல் அமர்ந்திருக்கும் கருப்புவுக்கு முன்பு வரிசையாக நிற்கிறார்கள் பக்தர்கள். அவர்களின் கைகளில் சேவல்கள். சிலைக்கு முன்பிருக்கிற பூசாரி சேவலின் மீது திருநீற்றை போடுகிறார். நீண்ட அரிவாளால் சேவலை அறுக்கிறார். வரிசையாக அவர்கள் வர அந்த இடமே இரத்தமயமாகிறது. இங்கு வருகிற பக்தர்களிடத்தில் சாதி மத பேதங்கள் இல்லை. சில பெண்கள் பர்தாவுடன் அங்கு வந்து காத்திருக்கிறார்கள். இரவு மணி 11 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டம் சற்று பரபரப்படைகிறது. கோயிலில் இருக்கும் ஆறுமுக பூசாரி சாதாரணமாக வருகிறார். சாலையோரம் இருக்கும் அங்காளம்மனை வணங்கி கருப்பு உள்ளிட்ட தெய்வங்களை வணங்குகிறார். பிறகு ஒரு அறைக்குள் சென்று திரும்பிய பிறகு அவருடைய உடை மாறியிருக்கிறது. கருப்பு உடையுடன் சாமியாடியாக வெளிவருகிறார். மீண்டும் அனைத்து சாமிகளையும் வணங்குகிறார்.
கருப்புவுக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு கிடா. அதன் மேல் தண்ணீரை தெளிக்கிறார்கள். நீர் பட்டதும் தலையை சிலுப்புகிறது கிடா. உடனே வெட்டப்பட்டு தலை துண்டாகிறது. அதன் இரத்தத்தை எடுத்து கருப்புவுக்கு திலகம் இடுகிறார்கள். வரிசையாக தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன. கற்பூர தட்டை சாமிகளுக்கு காட்டிய பிறகு இறைவாக கருப்புவை நோக்கி காட்டுகிறார் பூசாரி. நீளம் முழங்குகிறது. முன்னால் இருக்கும் கூட்டம் கைகோப்பி வணங்குகிறது. கோயிலுக்கு பின்னால் போகிறார் பூசாரி. அங்கு ஒரு சமாதிக்கு பூஜை நடக்கிறது. அங்கிருந்து கற்பூர தட்டை ஏந்தியபடி ஓடி வருகிறார் பூசாரி. தொடரும் மர்மங்கள் இடைவேளைக்கு பிறகு. இருந்து கற்பூர தட்டை ஏந்தியபடி ஓடி வருகிறார் பூசாரி. பக்தர்கள் ஒதுங்கி வழிபடுகிறார். மேளச்சத்தம் கூடுகிறது. சங்கின் ஒலி கேட்கிறது. புகை மூட்டமாக தெரியும் அந்த இடத்தில் ஏதோ மந்திரங்களை உச்சரிக்கிறார் பூசாரி. தீபாராதனை காட்டப்பட்டது. கருப்புவை கத்தி அழைக்கிறார்கள் பக்தர்கள். அந்த இடம் உணர்ச்சி பூர்வமாக மாறுகிறது. மலர்களால் கருப்புவுக்கு அர்ச்சனை ஒரு புறம் நடக்க பூசாரிக்கு அருள் வரும் நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பக்தர்கள். மேளச் சத்தங்கள் அதிகரித்த நிலையில் சட்டென்று உக்கிரம் கூடுகிறது. பூசாரி வேகம் வந்ததைப் போல ஆடுகிறார். திமிரும் அவருடைய தலையில் ஒரு துணி சுற்றப்படுகிறது. ஆணிகளாலான செருப்பை அணிந்து கொள்கிறார். கையில் நீளமான அரிவாளை கொடுக்கிறார். நீளத்தின் காலகதி கூடியது. ஆறுமுக பூசார் அருள் வந்து ஆடுகிறார். பார்வை வெறிக்கிறது. முறுக்கேறியதை போன்ற நிலையில் சாட்டையை எடுத்து சுழற்றுகிறார். அதற்கு பிறகு நடப்பது இன்னும் வினோதம். துடியேறிய நிலையில் கருப்புவாக அவர் மாறும்போது அவருக்கு முன்னால் நீண்ட அரிவாளை பிடித்துக் கொள்கிறார்கள் இரண்டு பேர். அவருக்கு முன்னால் நீண்டிருக்கிற அரிவாளின் மீது காலை வைத்து கத்தியபடியே நடக்கிறார் பூசாரி. அடுத்த அடிக்கு இன்னொரு அரிவாளை நீட்டுகிறார்கள். அதில் ஆட்டத்தோடு காலை வைக்கிறார். அப்படியே அடுத்தடுத்து நகர்ந்து அரிவாள்களை மாற்றி மாற்றி நீட்ட அதில் நடந்து போகிறார் பூசாரி. சுற்றிலும் அவரை தாங்கியபடி போகிறார்கள். பக்தர்கள் எழுந்து நின்று பரவசப்படுகிறார்கள். சிலர் வாய்விட்டு அழுகிறார். குளவை சத்தம் விடுகிறார். அரிவாளின் மீது நடந்துவிட்டு கீழே இறங்கி சின்ன மேடையின் மேல் உட்காருகிறார் பூசாரி. ஒரு சுருட்டை எடுத்து புகைக்கிறார். மதுபான பாட்டில்கள் காணிக்கையாக கொடுக்கப்படுகின்ற அவருக்கு முன்னால் ஒரு மை வைக்கப்படுகிறது. அதில் அவர் பேச துவங்கியது கூட்டம் பரபரக்கிறது. நான் கருப்பசாமி, கருப்பசாமி என ஆங்கார